கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல ராமபுரானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நாம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி 2024ஆம் வருஷத்து பலன்களை பார்க்க போகிறோம். தமிழுக்கு இது குரோதி வருடத்தில் ஆணி மாதத்தில் 12ஆம் நாள் புதன்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கார். மத்தியானம் 3:31 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு மேலே போவார், அப்புறம் சதய நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். இன்னைக்கு புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மன உறுதி இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு பாருங்க. அப்ப மனசுல இருக்கக்கூடிய அந்த பயம் இன்னைக்கு நமக்கு விலக போகுது. அதனால வாழ்க்கையில துணிஞ்சு பல முக்கிய முடிவுகள் எடுக்க போறீங்க. அது ஆபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும். இப்போ பெண்களுக்கு இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக பெண்கள் இன்னைக்கு குரல் கொடுப்பாங்க. புதுசா வீடு மனை வாங்குற யோகம் இன்னைக்கு மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கு. ரொம்ப நாளா ஒரு ஆசை சொந்த வீடு கட்ட முடியலையேன்னு. சொந்த வீடு கட்ட முடியாதவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும், வாராகி அம்மன் இருக்காங்க பாருங்க. வாராகி அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நெய் தீபம் ஏற்றணும். வாராகி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுறதுல இருக்கிற தடைகள் விலகி வீடு கட்டிடுவீங்க. அது செய்து பாருங்க தொடர்ச்சியா. இப்போ மேஷராசிக்காரங்க இளைஞர்கள் வேலையில் மாற்றம் பண்ணணும்னு நீங்கள் பலர் நினைப்பீங்க. மாற்றம் பண்ணால் சூப்பராக இருக்கும், மனசில் குழப்பம் வேணாம். ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் ஆஃபீஸில் சில குளறுபடிகள், உங்களுக்கு எதிர்கான புகார் மனுக்கள் சிலர் மேலே இன்னைக்கு வருது. வேலையில் கொஞ்சம் நியாயமாக இருந்துக்கிடுங்க, புகார் வராது அப்படி நடந்துக்கிடுங்க, அது நல்லது. வியாபாரிகளுக்கு பாருங்கள், ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை. சக வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வியாபாரத்தில் பேரம் பேசுதல் நல்லா இருக்கு. திருப்தியா இன்னைக்கு வியாபாரம் பண்ணுவீங்க. பெண்கள் மனம் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதோ, நகைகள் அணிமணிகள் வாங்குறதோ, உங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி இன்னைக்கு சந்தோஷப்பட்டுக்கிடுவீங்க. பெண்களுக்கு அவ்வளவு அற்புதமான நாள். படிக்கிற மாணவர்கள் புதன் பகவான் கடகத்துக்கு போறாரு பாருங்க, 4ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த 10th+1+2 படிக்கிற மாணவர்களுக்கு சில மனக்குழப்பம் தெரியுது. நல்ல பொறுமையா உட்காந்து பாடத்தை 1-2 முறை படிங்க. பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு படிங்க, நல்ல ஜெயிச்சுக்கிட்டு வந்துருவீங்க. நல்ல நோட்ஸ் எடுத்து படிங்க, நல்ல முன்னேறுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு முக்கியமா இன்னைக்கு நான் மாணவர்களுக்கு சொல்லணும், புதன் பகவான் 3ஆம் இடத்துக்கு போறாரு, கடகத்துக்கு போறார். ஒரு புதிய கோர்ஸ் ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு இப்ப வாய்ப்புகள் கூடி வரும், பயன்படுத்திக்கிடணும். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிக்கிறது, ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறதுல வாய்ப்பு வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன இடத்துல வேலை பார்க்குறீங்களோ அது சம்பந்தமான கோர்ஸ் படிக்கிறது இப்போ ரொம்ப நல்லது உங்களுக்கு. நான் ட்ரெடிஷ்னல் கோர்சஸ் தான் படிப்பேன், இப்படி தான் இருப்பேன் அப்படிலாம் வைக்காமல் இன்னைக்கு காலத்துக்கு என்ன தேவை அதை நோக்கி ரிஷபராசி மாணவர்கள் படிக்க தலைப்படணும். இப்போ நல்ல கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், படிப்பீங்க, வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. இதனால் பெண்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது, நல்ல வருமானம் கூடுது, மனசுக்கு மகிழ்ச்சி கூடுது, அப்பாவளி உறவு சப்போர்ட்டா இருக்காங்க.
உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இப்போ கொஞ்சம் உடல்நல பாதிப்பு கொடுக்கும், சிலருக்கு வெளிநாட்டு வெளியூர் பயணங்கள் எல்லாம் அமையும், பிள்ளைய விஷயத்துல கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சில வேதனை இருக்கு, அவங்க நல்லா இருக்காங்க, இருந்தாலும் உங்களுக்கு மனசுல ஒரு போராட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் முன்னேறினாங்கன்னா நல்லா இருக்குமே, பிள்ளைங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே, வெளிநாடுகள்ல இருக்காங்களே, அப்படிலாம் சில வேதனை இருக்கத்தான் செய்யுது உங்களுக்கு. அவங்க நல்லா இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு சந்திரமுகமான் பாருங்க, காலையில் 11 மணிக்கு பிறகு ரொம்ப நிறைய நன்மையை செய்ய போற. இந்த நாள் தொட்டது தொலங்கும் அருமையான நாள் நீங்க எடுத்துக்கிடலாம். குறிப்பாக உங்க சகோதரர்களோட உங்களுக்கு சில பிரச்சனை மனஸ்தாபம் இருந்துச்சு பாருங்க, ஆனால் அந்த மனத்தாங்கல் இன்னைக்கு விலகிடும், நல்ல சூழ்நிலை உண்டு. சொத்து சுகம் சம்பந்தமா இருந்த ஒரு சிக்கல், நேற்றெல்லாம் இருந்த மன கஷ்டம் இன்னைக்கு நிவர்த்தி ஆயிரும். ஆபீஸ்ல கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், சிலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு, சில நெருக்கடி இருக்கு ஆபீஸ்ல. உங்க டீம் லீடரோ உங்க மேனேஜரோ யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட அனுசரிச்சு போங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா கூடும், தங்கம் வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறது, பென்ஷன் பிளான்ல சேர்றது நிறைய செய்வீங்க. இளைஞர்களுக்கு அற்புதமான நாள் இது, எந்த முயற்சியும் தைரியமா நீங்க செய்துக்கள்லாம் ஜெயிச்சிருவீங்க. மெடிக்கல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், பாடங்கள் புரியாத பாடங்கள் இன்னைக்கு உட்காந்து படிச்சா புரிஞ்சிடும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துக்கிடுவீங்க. கலை ஒன்றை கத்துக்கிடணும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம பெரியவங்க. உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுறாமல் பெண்கள் இன்னைக்கு புதுசா விஷயங்களை கத்துக்கிடுங்க, தனித்திறமைகளை வெளிப்படுத்துங்க, உங்க கலைத்திறமையை வெளிப்படுத்துங்க, நல்ல பேர் கிடைக்கும், நல்ல பணமும் கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் கொஞ்சம் அமைதியா போய்கிடணும். நிறைய பேருக்கு வேலையில ஒரு மாற்றம் செய்யற ஒரு சூழல் இருக்கும், சிலருக்கு இடமாற்றம் அமையும், சிலருக்கு டிரான்ஸ்பர், வேலை டிரான்ஸ்பர் கிடைக்கும். அலுவலகத்துல யாரையும் பகைச்சிக்கூடாது, ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்றவங்க, உங்க மேனேஜரு, டீம் லீடரு, மற்றவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ யாரையும் பகைச்சிடாதீங்க. ஆபீஸ்ல ஒரு நெருக்கடி தெரியுது, அதே மாதிரி அம்மாவுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிடுங்க. சிலருக்கு கல்யாண தடை இருக்கு, அவர்கள் கல்யாண பசுபதீஸ்வரர், கரூர் கல்யாண பசுபதீஸ்வரரை போய் வழிபடணும். கல்யாணம் தடைப்பிடிச்சுன்னா அவர் தான் பொறுப்பு, நமக்கு பசுபதீஸ்வரரை போய் வழிபடணும். ஐயா கல்யாணத்துக்கு வழி சொல்லியான்னு கேட்கணும், நல்ல அபிஷேக அர்ச்சனைகள் பண்ணி அவரை கும்பிடணும். கடகராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். வேலை இழந்த சிலருக்கு இன்னைக்கு புதுசா வேலை கிடைக்க போகுது, அதுவும் நடக்குது. பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், நல்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, புதுசா சொத்து வாங்குற யோகமும் உண்டு, பூர்வீக சொத்தும் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு சூரியன் சாதகமா இருக்காரு, சந்திரன் சாதகமா இருக்காரு, எப்படி எல்லா கிரகமும் சாதகமா மாறுது பாருங்க, நிறைய நன்மைகள் நடக்க போகுது. ஆனா உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரு இல்ல உங்க லைஃப் பார்ட்னர் இவங்கள்லாம் இன்னைக்கு ஏதோ ஒரு மனத்தாங்களோடய இருப்பாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல நல்ல லாபம் வரும், உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும், எதையும் பக்காவா திட்டமிட்டு செயல்படுத்துங்க, ஜெயிச்சிருவீங்க. கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு காட்டுது, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குது, மன மகிழ்ச்சியா இருங்க. எதிர்பார்க்கிற இனங்கள் எல்லாம் அனுகூலமா அமைய போற ஒரு நல்ல நாளா இந்த நாள் உங்களுக்கு இருக்கு.
சிலருக்கு வாழ்க்கையே தலைகீழாக மாறும்னா அது நல்லபடியா இருக்கும். மைனஸா இருந்தது பிளஸ்ஸா மாறும்னு எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் வெள்ளை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாளில் உடம்புல கொஞ்சம் வாயு தொந்தரவுகள் இருக்கும். சிலருக்கு ஏதோ உடல் நல தொந்தரவுகள் இருக்கும், அதை பார்த்துக்கிடணும். நல்ல டயத்துக்கு சாப்பிடுங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் வாக்கிங் போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆஃபீஸில் இன்னைக்கு புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், ஆனால் ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்றாரு பாருங்க, பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு. இன்னைக்கு கிளரிக்கல் துறை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். அதுவும் காமர்ஸ் மாதிரியான கோர்ஸ் படித்தவங்க, ஆர்ட்ஸ் கோர்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றங்கள் இப்போ ஏற்படும். கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் படித்தவங்களை விட இப்போ ஆர்ட்ஸ் கோர்ஸ் படித்தவங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் மனசு மாறும் ஆர்ட்ஸ் படிக்கிறோம்னு. இப்போ கிரக சூழ்நிலைகள் இப்படி அமையுது, அதில் படித்து முன்னேறிக்கிட்டு வருவீங்க. எதை படித்தா ஜாப் கிடைக்கும்னு நீங்கள் திட்டம் போட்டு படிச்சிங்கன்னா பெரிய அளவுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய N7 வண்ணம் ரோஜா வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியான நாள். தர்மாதிபதி புதன் கர்மஸ்தானத்தில் இருக்க நிறைய தான தர்மம் பண்ணுங்க. உங்க மூதாதையர் பண்ணின தான தர்மங்கள் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை நீங்க கொடுக்க போகுது. நல்ல சொத்து சுகம், வீடு வாங்குற யோகம் இன்னைக்கு பெருகுது. தந்தை வழி உறவுகளால நன்மைகள் நடக்குது. பல் மருத்துவம் படிக்கிறதுல பலருக்கு இன்னைக்கு ஆர்வம் பெருகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, அதிகார பதவிகள் இன்னைக்கு கிடைக்கும். படிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியுது, நல்ல வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாளா இருக்கும். பலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, வெளி மாநிலங்களுக்கு போற வாய்ப்பு எல்லாம் சூப்பராக அமையுது. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள். அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், நடைபாதை வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் வருமானம் பெருகும். சந்திர பகவான் இன்னைக்கு 4ஆம் இடத்துக்கு போறாரு, அதில் உட்கார்றாரு. அப்படிங்கும்போது வண்டி வாகனங்களை கொஞ்சம் பார்த்து இயக்கிக்கிடணும். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். 10th+1+2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். உங்கள் கான்சன்ட்ரேஷன் குறையுது. படிப்பு தான் முக்கியம் வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையுடைய பல கவலைகளை தீர்க்கக்கூடியது படிப்பு, அது புரிஞ்சுக்கிடுங்க. வறுமை என்பது வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. நல்ல படித்தவங்க வறுமையை விரட்டிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டு வர முடியும். அதனால நல்லா படிக்கணும். படிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் படிப்பில் கவனம் குறைவாக இருந்துடக்கூடாது. விருச்சிக ராசி மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க. நமக்கு எதிரான கொடுமைகள் எது இருந்தாலும் அது விலகுவதற்கு முதல்ல அடிப்படையில் கல்வி தேவை. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த நாளில் 4ல சந்திரன் சனி சேர்க்க, 8ல புதன் இருக்கிற போது படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் வருது. பெண்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களில் பலருக்கு கிடைக்கும். புதிய வேலை மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்ப தளங்களில் பெண்களுக்கு சில சோதனைகள், சில போராட்டங்கள் இருக்கும். வீட்டுக்காரரு மனமோன போக்கில் பேசுவாரு, அது அப்படிதான் ஏன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிடுவீங்க. இருந்தாலும் அவரால் சில மன வருத்தங்கள் இருக்கு. அதனால மனசு விட்டு பேசுங்க. நீங்க குடும்ப உறவுகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய N2 வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகிற மகிழ்ச்சிக்குரிய நாள். மனசுக்கு தைரியம் பெருகுது.
வருமானம் கூடுது, நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்குது. கம்ப்யூட்டர் துறையில், கம்ப்யூட்டர் துறையில் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்ன உடனே வெறும் கம்ப்யூட்டர் படிச்சதான் வேலை வாய்ப்பு நடத்தக்கூடாது. இன்னைக்கு பல்வேறு கோர்சஸுக்கு முக்கியத்துவம் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை சிறப்பாக படிக்கணும். எவ்வளவு நல்லா படிக்கிறீங்களோ அதை பொறுத்து வாழ்க்கை. உலகத்துடைய வேலை வாய்ப்பு விஷயங்களை விரல் நுனியில் நீங்கள் வச்சிருக்கணும், நல்ல முன்னேறிடலாம். பெரிய பெரிய கோர்ஸ் படித்தவங்களுக்கு தான் என் வாழ்க்கை முன்னேற்றங்கிறதுல மாறி போயிருச்சு. இப்போ கிரகநிலைகளை பாருங்க, உங்களை புரிஞ்சுக்கிட முடியும். அதனால நீங்கள் படிக்கிற கோர்ஸை வச்சு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேடுதல் இருக்கணும், அதுதான் முக்கியம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. இப்போ பெண்கள் இந்த நாளில் நிறைய விஷயங்களில் சாதனை பண்ணுவீர்கள். உடம்புல கேஸ்ட்ரிக் ட்ரபிள் பிரச்சனை சிலருக்கு இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு தெரியுது. உங்களுக்கு வியாபாரத்தில் கூடுதல் லாபம் இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் இன்னைக்கு மூணாம் எண்ணையும் சந்தன வண்ணத்தையும் பயன்படுத்துங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்குற கடன் உதவிகள் கிடைக்கும். ஆனால் தாம்பத்திய வாழ்க்கையில் சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதில் ஒரு குறைபாடு தென்படுகிறது, அதை பார்த்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிட்டுறது உங்களுக்கு நல்லது. நல்ல மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கையில் சிக்கல் இருக்கக்கூடியவங்க, அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறதும் நல்லது. இந்த நாளில் தன வருமானம் பெருகும். உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க பாக்கியவான்கள், நல்ல அக்கறை எடுத்துக்கிடணும். பிஸ்னஸ்லாம் கடன் உதவி கிடைச்சி முன்னேற முடியும். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். புதிய பகைமைகள் உருவாகும் இருக்கு, எச்சரிக்கையாக இருங்க. வேலை பார்க்குற இடத்துல பெண்களுக்கு சில பகைமை உருவாகும் இருக்கு, கவனமாக இருந்துக்கிடுங்க. வேலை பழுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் தாமரை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த நாள் உங்களுக்கு ஜென்மத்துக்குள்ள சந்திரன் நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துருவாரு. நீங்கள் எதிர்பார்க்குற நன்மைகள் நடக்கும். சர்வீஸ் செக்டாரில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்க்குற லோன் வசதி கிடைக்கும். அதே நேரத்தில் ஹெல்த்தில் சில ப்ராப்ளங்கள் இருக்கும், மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழிற்கல்வி படிக்கக்கூடிய யோகங்களும் கூடி வரும். இந்த நாள் நீங்கள் படித்த படிப்பிற்கேற்ற நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மகிழ்ச்சியாக பெண்களுக்கு இந்த நாள் அமையப்போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் இளம் சிகப்பு வண்ணம். மீனராசி அன்பர்களே, நிறைந்த நன்மைகள் தரக்கூடிய அற்புதமான நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சப்தமாதிபதி உட்கார்ந்துருக்காரு. பலருக்கு இப்போ காதல் கல்யாணம் கூடி வரும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனசு கஷ்டங்கள் விலகும். நல்ல வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கார் வாங்குகிற யோகம் உண்டு. ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான நாள். சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பல பேர் எப்படி ஐயா உங்கள்ட்ட நாங்கள் ஜோதிட ஆலோசனை பெறணுமே, எப்படி பெறுவதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு தான் கீழே எங்களுடைய அலைபேசி என்ன கொடுத்துருக்கோமே, அதை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும் கேளுங்க. சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் முறைப்படியாக அனுமதி வாங்கிட்டு நேராக வந்து நம்மள்கிட்ட ஜோதிடம் பார்த்துக்கலாம். நிறைய பேர் நாங்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கோம் ஐயான்னு கேட்குறீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணும். இந்த எண்ணில் வந்து உங்களுடைய பேர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊர் அதை குறிப்பிடுங்க. அப்பாயின்மெண்ட் வேணும் கேளுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. முறைப்படியான முன்னனுமதி பெற்று
நீங்கள் எங்கள்கிட்ட ஆலோசனை பெறலாம். அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, உங்களுக்கோ உங்கள் நிறுவனங்களுக்கோ பேர் வைக்கணும்னாலும் சரி, வாஸ்து ஆலோசனை வேணும்னாலும் சரி, திருமண பொருத்தம் பார்க்கணும், சுப முகூர்த்தம் குடிக்கணும், இப்படி எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.